Hello friends, welcome to my channel. So, what you are looking for is pimple reduce pimple. So, what I am looking for is a pimple. So, I am 3 days for pimple. So, I am going to go 3 days. So, I am going to go 1 week, 2 weeks, 2 weeks, days. Years கணக்குல கூட நிறைய பேருக்கு ஆயிருக்கு சோ எல்லாரோட ஸ்கின் டைப்புக்கு ஏத்த மாதிரி வேரியேஷன் ஆகும் எனக்கு பார்த்தினா 3 டேஸ்ல போச்சு நான் என்னென்ன இன்கிரிடியன்ட்லாம் யூஸ் பண்ணி நான் எப்பமே என் பிம்பிள் வந்தா நான் எப்படி ரிடூஸ் பண்ணுவேன் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ நான் என்னென்ன யூஸ் பண்ணேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் காந்த கண்ணழகி உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பார்க்கறேன் தி பேக்ல புஷ் தேவையான அளவுல orange powder எடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் முல்தானி மட்டி அதுக்கு அப்புறம் கொஞ்சம் neem powder இதுதான் முக்கியமான ingredient நீம் வந்து நீங்க டைரக்டா கூட அப்ளை பண்ணலாம் நான் வந்து இந்த முல்தானி மட்டி அண்ட் ஆரஞ்சு பவுடர் கூட அப்ளை பண்ணிருக்கேன் ஏன் அப்படினா எனக்கு டைரக்டா அப்ளை பண்ணா அதோட ஸ்மெல் சுத்தமா பிடிக்கல ஃபேஸ்ல அதனால தான் அண்ட் ஆரஞ்சு பவுடர் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் glow கிடைக்கும் பட் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா எனக்கு oily skin so oil வந்து கண்ட்ரோல் பண்ணும் ப்ளஸ் ஒரு பிரைட்னிங் கொடுக்கும் அதனால தான் நான் இது கூட வந்து ரோஸ் வாட்டர் அப்படி இல்ல நீங்க உங்களுக்கு ரோஸ் வாட்டர் இல்ல அப்படினா நீங்க அத கூட யூஸ் பண்ணலாம் தண்ணி கூட யூஸ் பண்ணலாம் And the paste consistency ला कोण वरेड को ना कोण जो तान्नी उतरा. And उंगो किटा honey अप्रोम vitamin E इरंदा आदि यू निंगा सेकला vitamin E रोंबा नल्ला दो pimple कर पने ऐंटा यलमे गाली ऐडिच्छ सोना इले use पानला उंगो किटा येरकना निंगा use पानी क्ला இது கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு சோ நான் என்ன பண்ணப் போறேன் அப்படினா நான் கொஞ்சம் முல்தானி மட்டி போடுறேன் சோ இப்ப பாத்தீங்கனா கொஞ்சம் திக் ஆயிடுச்சு மாஸ்க் எப்படி ரெடி பண்ணனும் பாத்துட்டீங்கல்ல உங்ககிட்ட இந்த பிரஷ் இல்லனா ஓகே இந்த மாதிரி ஸ்பூன்ல இந்த பேக் சைடு இருக்குல்லையா இத வெச்சு கூட நீங்க அப்ளை பண்ணலாம் And முக்கியமான விஷயம் என்னன்னா இது அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நீங்க அப்ளை பண்ணிட்டு பாருங்க உங்களுக்கு இரிட்டேஷன் ஆர் பர்ன் அந்த மாதிரி ஏதாச்சும் தெரிஞ்சதுனா ப்ளீஸ் யூஸ் பண்ணாதீங்க ஏனா எல்லாரோட ஸ்கின்னுக்கும் எல்லா ஸ்கின்னுக்கும் சேருமான்றது டவுட் தானே ஒவ்வொரு ஸ்கின்னுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஓகே நான் வந்து பேலன்ஸ் இருக்குன்னு சொன்னேன்ல அது என் தங்கச்சோட ஃபேஸ்லயும் போட்டுறலாம் அவளுக்கும் அங்க அங்கங்க மார்க்ஸ் இருக்கு சோ நான் இத வந்து வேஸ்ட் பண்ணாம அவ ஃபேஸ்லயும் போட்டுறலாம்னு இருக்கறேன் அண்ட் இவ தான் என் சிஸ்டர் சோ பாத்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன் சரிங்களா Hi guys, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டே 2 ஜூலை 15 டே 2 அன்னைக்கு நான் வந்து போ வெறும் நீம் பவுடர் மட்டும் தான் நான் போட போறேன் ফুল ஃபேஸ் போட போறது இல்ல சோ நான் இங்க மட்டும் தான் போட போறதுனால நான் கொஞ்சோண்டு நீம் பவுடர் எடுத்துக்கேன் சரி கொஞ்சம் ரோஸ் வாட்டர் உங்களுக்கு எந்த ரோஸ் வாட்டர் பிடிக்குமோ அந்த ரோஸ் வாட்டர் ஊத்திக்கோங்க சோ நான் mix பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சோ பாருங்க நான் mix பண்ணிட்டேன் நீம் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் 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 ரெமெடி ஃபார் பிம்பிள் போறதுக்கு சோ ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா சோ பாத்தீங்கனா தெரியும் நான் இவ்ளோ தான் எடுத்துக்கேன் நான் பிம்பிள்ஸ் மேல மட்டும் தான் போட போறேன் இதுவே ஆக்சுவலா அதிகம் சரி ஓகே நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு இன்னைக்கு பாத்தீங்கனா நாளைக்கு தான் டே 4 அந்த இது போடுறதுக்கு பட் இன்னைக்கு வந்து சும்மா ஒரு அப்டேட் பண்ணலாம் அப்படின்னா பாத்தீங்கன்னா தெரியும் என்னோட அந்த பம்ப்ஸ்லாம் போயிடுச்சு சுத்தமா அது வந்து காஞ்சிருச்சு ஆக்சுவலா ஸோ நான் வந்து எடுத்துட்டேன் ஸோ அதான் எனக்கு அப்டேட் ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ என்னோட
பிம்பிள் ரெடியூஸ் பண்ணுற ஜேர்னி இதோட முடிஞ்சிருச்சு. பிம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், போயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் தான், தெரியுது உங்களுக்கு. இது மார்க் லைட்டாக ஒரு லைட்டாக அந்த ஒரு இது இருக்குது, அவ்வளோதான். இது ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ இங்கே வந்து இங்கேயும் நிறையா மார்க் தான் இருக்குது. ஸோ இன்னும் மார்க் மட்டும்தான், அது எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு பிம்பிள் கூட சீக்கிரமாக போயிடும்னா மார்க்ஸ் அது லேயரோட லேயர் உள்ளே இருக்கும். உங்களுக்கு எந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஒத்துக்காது, எல்லாம் ஏதாவது நேச்சர் இன்க்ரீடியண்ட்டாக இருந்தாலும் டெஸ்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா சில பேருக்கு லெமன் ஜூஸ் ஒத்துக்காது, சில பேருக்கு பூண்டு ஒத்துக்காது, அந்த மாதிரி நிறைய நிறைய இருக்குது. சில பேருக்கு ஹனியே ஒத்துக்காது. ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின்லாம் ப்ளீஸ் முதலே ட்ரை பண்ணிவிடுங்க, இல்லை உங்கள் கையில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ? பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு குட்டி பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் கிளிக் பண்ணும்போதே ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துருங்க, ஏன்னா அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.